காசு பணம் கொட்டு மணி மணி காசு பணம் கொட்டு மணி. ஹாய் தேர், இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா ரிசெஷனுக்கும் டிப்ரெஷனுக்கும் உள்ள வித்தியாசங்களை தான் பார்க்க போறோம். இந்த ரிசெஷன் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த ஸ்லோ டவுன் ஆஃப் ட்ரேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம நார்மலாக தினசரி பங்குகளாக இருக்கட்டும், நம்ம ஒரு வர்த்தகம் பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, வாங்குறது விற்கிறது, நீங்கள் கடையில் போய் வாங்குறது விற்கிறது எல்லாமே ஒரு ட்ரேட் தான். இது எல்லாமே ஸ்லோ டவுன் ஆகிறதுக்கு பேர் ரிசெஷன்னு சொல்லுவாங்க. இல்லை ஒரு கண்ட்ரியே வந்து இன்றைக்கி வந்து இப்போ ஸ்ரீலங்கா ரீசெண்ட் டைம்ஸில் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இல்லை பாகிஸ்தானாக இருக்கட்டும், இந்த மாதிரி வந்து டிப்ரெஷனுக்குள்ளே போயிடுச்சு, ஒரு பொருளாதாரமே வீழ்ச்சியில் விழுந்துச்சுன்னு சொல்லுவாங்க, அதை வந்து டிப்ரெஷன் சொல்லுவோம். ஸோ இந்த ரிசெஷனும் டிப்ரெஷனுக்கும் என்ன வித்தியாசன்றதை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ ரிசெஷன்னா என்னன்றது, ஒரு ஸ்லோ டவுன் ஆஃப் ட்ரேட், இப்போ மொத்த வர்த்தகமும் கம்மியாகிறது பேர் ரிசெஷன் சொல்லுவோம். அதுவே வந்து இதுக்கப்புறம் ஏஞ்சிக்கவே முடியல, அதை பண்ணுறதே இல்லை அப்படின்றது பேர் டிப்ரெஷன் சொல்லுவோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு கடை வந்து ஸ்லோவாக போயிட்டுருக்கு, பிஸ்னஸ் ரொம்ப டல்லாக போகுதுன்னா அதை வந்து ஒரு ரிசெஷனில் போயிட்டுருக்குன்னு சொல்லுவோம். இல்லை கடையே க்ளோஸ் பண்ணுறாங்கன்னா இட் இஸ் அ டிப்ரெஷன். அதுதான் ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம். இப்போ இது ரிசெஷனில் ஒரு நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ ஒரு எக்கனாமிக் டேர்ம்ஸில் பார்த்தீங்கன்னா என்ன நாடுகள்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்கனாமிக் டவுன் டர்ன், இது மொத்த கண்ட்ரியுமே ரொம்ப முன்னாடி மாதிரி இருந்த அளவுக்கு இல்லை, ப்ரொடக்ஷன்லேருந்து மக்களோட ஸ்பெண்டிங்லேருந்து எல்லாமே கம்மி ஆகிட்டே வருது, இதை வந்து நம்ம ரிசெஷன் சொல்லுவோம். இதுவே நீங்கள் டிப்ரெஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு பொருளாக ஆகும். இது வந்து ஒரு ஒரு சிக்ஸ் மந்த்ஸாக இருக்கட்டும், 3 to 6 months ஆகுது கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆஃப் ட்ரேட்ஸ்லாம் நடக்கிறதுன்றது ரிசெஷன். வருஷ கணக்கில் போகுதுன்னா அதை வந்து ரிசெஷன் டிப்ரெஷன் சொல்லுவோம். இப்போ டியூரேஷன் பார்த்தீங்கன்னா, இது ஒரு 2 quarters, ஒரு 6 months நான் சொன்ன மாதிரி, இது வந்து வருஷ கணக்கில் போகும். இது மாதிரி தான் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, 1929 வந்து அமெரிக்காவில் த கிரேட் டிப்ரெஷன் ஒரு விஷயம் வந்துச்சு. அந்த கிரேட் டிப்ரெஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பவுல் ஆஃப் சூப்புக்கும் வெறும் ஒரே ஒரு கார்ன் ஆஃப் பிரெட்டு வாங்குறதுக்கு மக்கள் வந்து க்யூவில் நின்றுட்டுருப்பாங்க. ஸோ அதை தான் வந்து டிப்ரெஷன் சொல்லுவோம். அப்போ வந்து மக்கள் வந்து பஞ்சமும் அதே டைமில் பண வீக்கமும் இது எல்லாமே நடக்கிறது தான் கிரேட் டிப்ரெஷன் அப்படின்றது சொல்லக்கூடியது. அதே மாதிரி என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான விஷயம் ட்ரேடே இல்லைன்னா, இப்போ ஒரு கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டிப்ரெஷனுக்கும் ரிசெஷனுக்கும் எப்படி சின்ன வித்தியாசம் சொல்கிறேன், ஒரு பெரிய ஐடி பார்க் இருக்குது, அந்த ஐடி பார்க்கில் வந்து ஐடி பார்க்கில் ஒர்க் பண்ணுறவங்க மட்டும் அதை நம்பி இல்லை, அதை சுற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அந்த ஐடியால் என்னால் இது பண்ண முடியல, நாங்கள் வந்து க்ளோஸ் பண்ணுறோன்னு சொல்கிறாங்கன்னா, அது கீழே ஒரு 10,000 பேர் வேலை செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு மட்டும் வேலை போல, இந்த 10,000 பேரை நம்பி இந்த ஐடி கம்பெனியை நம்பி எவ்வளோ பேர் சுற்றி இருக்காங்க, அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டிரைவர்ஸ் எடுத்துவாங்க, இப்போ கேப் டிரைவர்ஸ் இருப்பாங்க, அவங்க என்னென்னா இவங்களை நம்பி தான் அவங்க கேப் டிரைவிங்க்கு எடுத்திருப்பாங்க. அப்போ இதை நம்பி என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த எம்ப்ளாயீஸு இவங்களுக்கு வரக்கூடிய பெரிய சேலரி நம்பி லோன் எடுத்திருப்பாங்க. அப்போது உங்களுக்கு என்ன ஆகுது, இது எல்லாமே செயின் லிக்காக போகும். ஒருத்தர் பக்கத்தில் கடை போட்டு வச்சுருப்பார், ஒரு டீ கடை இருக்கும், ஒரு ஃபுட்டு ஒரு ஷாப் வச்சுருப்பார், இவங்க எல்லாமே உங்களுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்லோ டவுன் ஆஃப் ட்ரேட். ஸோ இதுதான் ஃபைனலாக போய் சின்ன சின்னதாக ஸ்டார்ட் ஆகுறது, எண்டு கார்டு எங்கே போய் முடியும்னு பார்த்தீங்கன்னா டிப்ரெஷனில் போய் முடியும். ஸோ இதுதான் முக்கியமான அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து ரிசெஷனில் ப்ரொலாங் ஒரு 10% கிட்டத்தட்ட கம்மி முன்னா பின்னா இருக்கும், டிப்ரெஷன் டைமில் உங்களுக்கு அது ஷூட் அப் ஆகி 10% மேலேயே போகும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, மெனி பிஸ்னஸஸுக்கு வந்து ரொம்பவே பிஸ்னஸ் ரொம்ப கம்மியாகிடும். இப்போ அந்த ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணுற ஒரு காசு இருந்தால் தானே, இப்போ முன்னாடி ஒரு இடத்துல ரெகுலராக ஒருத்தர் வாங்கிட்டு இருக்கவர் இப்போ என்ன பண்ணுவார், ஆட்டோமேட்டிக்காக அவரோட பட்ஜெட்டை கம்மி பண்ணுவார். இப்போ ஒரு நாளைக்கு 2 பால் வாங்குறாருன்னு வச்சுக்கோங்களேன், இவர் 2 பால் வாங்குறாருன்னு நம்பி ஒருத்தர் என்ன பண்ணியிருப்பார், நீங்கள் ஒரு இது செயின் லிங்க் சொல்கிறேன், இப்போ ஒருத்தர் போய் ஒரு நாளைக்கு 2 பால் வாங்குறாருன்னா, வெறும் கடைக்காரர் என்ன பண்ணியிருப்பார், ஒரு 10 பேர் வாங்குறாங்கன்னா 20 பால் பாக்கெட் டெய்லி வாங்கி வச்சுட்ருக்கார். அந்த 20 பால் பாக்கெட்டுக்கு பின்னாடி இருக்க ஒரு பிஸ்னஸ் இருக்குல்ல, அந்த கடைக்கு சப்ளை பண்ணுற ஒரு சப்ளையர் இருப்பார், அந்த சப்ளைக்கு பின்னாடி மேனுஃபேக்சர் இருப்பார், அந்த மேனுஃபேக்சருக்கு பின்னாடி ப்ரொடியூசர் இருப்பார். ஸோ இவ்வளோ செயின் லிங்கும் இவங்களதுலேருந்து உங்களுக்கு அஃபெக்ட் ஆகிட்டே போகும். ஸோ இதுதான் ரிசெஷனில் ஸ்டார்ட் ஆகி டிப்ரெஷனில் போய் முடியாது. ஸோ இப்போ எல்லாமே உங்களுக்கு பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி இம்பாக்ட் ஆஃப் கன்சியூமர், இப்போ கன்சியூமர் தான் எண்டு ப்ராடக்ட், இதெல்லாம் யாரை பாதிக்கும்னா, இப்போது ஒருத்தர் விற்கிறாருன்னா ஒருத்தர் வாங்கணும், இப்போ வாங்குறவரையும் பாதிக்கும் விற்கிறவரையும் பாதிக்கும், ஏன்னா இவர் வந்து இன்னொரு இடத்துக்கு கன்சியூமராக இருப்பார். ஒருத்தர் இந்த கடையில் செல்லராக இருக்கவர் இன்னொரு கடையில் போய் வாங்கிட்டு இருப்பார்ல, அப்போ இந்த கன்சியூமர் ஆட்டோமேட்டிக்காக மொத்தமாகவே உங்களுக்கு பயங்கர அடி வாங்குற இடம் தான் உங்களுக்கு ரிசெஷன், அதோட எண்டு தான் உங்களுக்கு டிப்ரெஷனில் முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குளோபல் ரீச், எப்போ வந்து உங்களுக்கு குளோபலைசேஷன் வேர்ல்டு வைடு கொண்டு வந்தாங்களோ, ஒரு கண்ட்ரியில் ரிசெஷன் வருது டிப்ரெஷன் வருதுனாலும் அது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ப்ரொலாங் ஆகிட்டே போகும். இப்போ எப்படின்னா 1929 வந்து அமெரிக்காவில் கிரேட் டிப்ரெஷன், இது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பரவிகிட்டே போகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், 2009 வந்து லீவன் பிரதர்ஸ் வந்து டிஃபால்ட் பண்ணாங்க, அமெரிக்காவில் ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்கு
எங்களால் கடனை கட்ட முடியாதுன்ற மாதிரி ஒரு டிஃபால்ட் பண்ண உடனே அது என்ன ஆச்சுன்னா வேர்ல்டு வைடு ஒரு ஒரு கண்ட்ரியாக அஃபெக்ட் பண்ணி இந்தியாவிலையும் அந்த அஃபெக்ட் ஆச்சு. அதனால தான் பங்கு சந்தை எல்லா கண்ட்ரிலையும் விழுந்தது. ஸோ இந்த குளோபலைசேஷன் இருக்கிறதுனால ரிசெஷனில் ஸ்டார்ட் ஆகி டிப்ரெஷனில் முடியும் போது இது எல்லாருமே டோட்டல் இப்போ ஒரு சைக்கிள் மாதிரி மாட்டிக்கிறதுனால ஒரு ஒரு இடமா கண்ட்ரியும் மாறும்போதும் ஆட்டோமேட்டிக்காக அதை எல்லாரையும் அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். முக்கியமாக ரிகவரிக்கு பார்த்தீங்கன்னா ரிசெஷன் ரிகவர் ஆகிறதுக்கு ஃபியூ இயர்ஸ் ஆகலாம், ஆனால் டிப்ரெஷன்லேருந்து ரிகவர் ஆகிறதுக்கு ஒரு டெக்கேடே ஆகும்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 10 வருஷம் வரைக்கும் கூட உங்களுக்கு என்ன ஆகும், அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு டைம் எடுக்கும். ஸோ இதுதான் முக்கியமாக ரிசெஷனுக்கும் டிப்ரெஷனுக்கும் உள்ள வித்தியாசங்கள். நம்ம எந்த இதில் இருக்கோன்றது நம்ம ப்ராப்பராக ஒரு நியூஸ்லேயோ இதில் விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிறது ரொம்பவே முக்கியம். ஒரு இன்வெஸ்டராக இருக்கீங்கன்னா அப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை எங்கே வைக்கலான்றது சேஃப்டின்றது தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரிசெஷனாக இருக்கட்டும் டிப்ரெஷனாக இருக்கட்டும் இந்த டைமில் எல்லாமே ஒரே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எதுனா அது கோல்டு தான். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் என்றைக்காவது வந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் அந்த டைமில் கோல்டு அசட்டாக வச்சுக்கிறது இட் வில் பி பெட்டர். ஸோ இதை ஒன்று மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க, காசை கரெக்டாக ஹேண்டில் பண்ணுங்கள், லைஃப் ஸ்மூத்தாக லீட் பண்ணுங்கள்.